श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीत किरण श्री श्रीनिवासाद गुरोः लब्ध श्रीधर चक्र लांचन विधिम रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरम तदीय करुणा संप्राप्त सज्ञानकम वंदे शांतिदमादि युक्तमनघम श्रीमाधवार्यम गुरुम अस्मद्गुरुपरम्परायै नमः। स्वादयन्निह सर्वेषां त्रयन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। 25 श्लोकं पात्रुकों स्तोत्ररत्न भाष्यत्ले 26வது ஸ்லோகம் அதனுடைய பாஷ்யமும் இன்று பார்க்க போகிறோம். நிராசகஸ்யாபி நதாவதுத்ஸஹே மஹேஷஹாதும் தவ பாதபங்கஜம் ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயோ நஜாது மாதுஷ்சரணௌ ஜிஹாசதி. பதச்சேதம் பண்றேன். நிராசகஸ்ய அபி ந தாவத் உத்ஸஹே மஹேஷ ஹாதும் தவ பாதபங்கஜம் ருஷா நிரஸ்தா அபி சிசு ஸ்தனந்தய ந ஜாது மாதுஹு சரணௌ ஜிஹாசதி. சாமான்யமா என்ன அர்த்தம்னால், என்னுடைய கர்மத்தினுடைய பரிபாகத்தினாலே நீர் அடியேன நிராசம் பண்ணுறதாக இருந்தாலும் கூட எனக்கு வேண்டாம், உன்னை என்னுடைய சரணாகதி உன்னுடைய சரணாகத்தியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்பவராக நீர் இருந்திருந்தீரானாலும் கூட உம்முடைய பாத பங்கஜத்தை விடுவதற்கு அடியனுக்கு உற்சாகம் கிடையாது, விடமாட்டேன். நிராசகஸ்யாபி தவ பாத பங்கஜம் ஹாதும் ந தாவத்து உத்சகேஹே மகேஷ என்று மகான்ஸ்ச அசௌ ஈஷஸ்ச மகேஷா என்று பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை சம்போதனம் பண்ணி, ஹே மகேஷ தவ பாத பங்கஜம் நிராசகஸ்யாபி தவ பாத பங்கஜம், நீர் என்ன வேண்டாம்னு நிராசம் பண்ணுபவராக இருந்தாலும் கூட, நிராசம் கரோதீதி நிராசகா, அப்படி நீ உன்னை என்னுடைய சரணாகதி பண்ணாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று என்னுடைய பாபங்களுக்கு அனுகுணமாக நீர் செப்பினும் கூட, நிராகரித்தாலும் கூட, தவ பாத பங்கஜம் உன்னுடைய திருவடி தாமரையை ஹாத்தும் விடுவதற்கு நதாவதுசகே அடியேன் ஒரு பொழுதும் உற்சாகம் பண்ண மாட்டேன், அதாவது விடமாட்டேன். விடுவதற்கு உற்சாகம்னா என்ன, விடுவதற்கு உற்சாகம் இல்லை, நதாவதுசகே விடுவதற்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அன்ன அர்த்தம், விடமாட்டேன் அர்த்தம். அதுக்கு ஒரு உதாரணம் அற்புதமாக சாதிக்கிறார். ருஷா நிரஸ்தோபி சிசுஹு, கோபத்தினால அம்மாவால் பால் கொடுக்க மாட்டேன்னுட்டு அந்த குழந்தை தள்ளப்பட்டாலும் கூட நஜாத்து மாதுஷ்சரணவு ஜிஹாசதி, அது அம்மாவுடைய சரணவு காலை பிடிச்சுண்டு விடவே விடாது. அந்த மாதிரி அந்த குழந்தை எப்படியான பால் கொடுக்க மாட்டேன்னு அந்த குழந்தையை தள்ளிவிட்டாலும் கூட அந்த குழந்தையை அழுதுண்டு அம்மா காலை பிடிச்சுண்டே தான் இருக்குமோ, அதுபோல அடியேனும் நிராசகஸ்யாபி தவ பாத பங்கஜம் ந ஹாத்தும் உத்சகே என்று அற்புதமாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது ஸ்வபரித்யாகே, அதாவது ஒரு ஒரு ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சாதிச்சுட்டு வர்றார். இதில் தத் பிரகாண அனர்ஹத்வம் அனன்யகதித்வம் சொன்னார். தத் பிரகாண அனர்ஹத்வம், அவரை விடுவது என்பது முடியாத காரியம். தத் பிரகாணமானது, தத் பிரகாண அருகத்தை எனக்கு கிடையாது, அவரை அந்த சரண்யனை விடும் அருகத்தை அடியனுக்கு கிடையாது. விடாமல் பிடித்து கொள்ளுவதுதான் எனக்கு சாலச்சிறந்தது என்று அடியன் உணர்ந்திருக்கிறேன். ஆகையால் விடுவது என்பது அசாத்தியமான காரியம், அது முடியாத காரியம், அதற்கான அருகத்தை அடியனிடத்தில் கிடையாது. தத் பிரகாண அனர்ஹத்வம், ஏனால் பரமபுருஷன் இவன்தான் என்று தெரிந்த பிறகு
வேறு தேவதாந்திரங்களை பற்றுவதனால் மோட்சம் கிடைக்காது என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய பாபங்கள் தன்னை பெருமாளை அண்டவிடாமல் தவிக்க வைக்கின்றது என்றும் தெரிந்த பிறகு அவள் பெருமாளும் தன்னுடைய பாபங்களுக்கு அனுகுணமாக தன்னை நிரசனம் செய்கிறார் தன்னை திரஸ்காரம் செய்கிறார் என்று உணர்ந்த பிறகும் கூட வேற கதி இல்லை என்று அனன்ய கதித்துவத்தை முன் ஸ்லோகத்தில் பறக்க பேசி இந்த ஸ்லோகத்தினால அந்த விடுவதற்கு அருகத்துவம் அருகதை கிடையாது தற்பிரகாண அனர்ஹத்துவம் என்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான உதாரணம் மூலமாக தெரிவிக்கிறார். அஸ்தேவம் பிரதிபுத்தஸ்ய தவ மதவலம்பனம். பரவாயில்லப்பா, நீ பிரதிபுத்தன், நிறைய விஷயம் தெரிஞ்சுன்ட்ட, சரணாகத்தின்னா என்னன்னு புரிஞ்சுடுத்து உனக்கு, அதுக்கான அங்கங்கள் எல்லாமும் புரிஞ்சுட்டுருக்க, பாஞ்சராத்திர ஆகம கிரந்தங்கள் எல்லாம் நிறைய பரியாலோடனம் பண்ணியிருக்க, எல்லாம் சரி. பிரதிபுத்தஸ்ய தவா மத அவலம்பனம் அஸ்து. ஆமாம், நீ புரிஞ்சுட்டுருக்க, என்னை விட்டால் வேற வழி கிடையாதுன்னு புரிஞ்சுட்டுருக்க. ததாபி மதனுகிரகீத்தேன துவயா சர்வேஷாம் பாப்பானாம் கிரமாத் பிரதிபதோக்தானி பிராயஷ்சித்தானி கிரியந்தாம். என்னுடைய அனுகிரகத்தினால நீ என்ன பண்ணணும்னால் என்னுடைய அனுகிரகத்தை பெறு, பெற்று அப்படிப்பட்ட அனுகிரகத்தை பெற்ற உன்னால் எல்லா பாபத்துக்களுக்கும் கிரமமாக ஒவ்வொரு பாபங்களுக்கும் சொல்லியிருக்க சொல்லப்பட்டிருக்கிற பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணு. அதுக்காக புண்ணியக்ஷயார்த்தம் போகாஷ்ட புஜ்யந்தாம். புண்ணியங்கள்லாம் போகணுன்னா அதுக்கு அனுகுணமான போக அனுபவங்கள்லாமும் உனக்கு இருக்கட்டும். அதெல்லாம் முடிச்சா தானே வர முடியும். அதுவும் மேலும் மோரோவர் என்னுடைய சுவாவமும் ரொம்ப அப்படிதான் பிரசித்தமாச்சே. சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச போகாம்சைவ ஆனுஷங்கிகான் ததாதி தியாயதாம் நித்தியம் அபவர்க பிரதோ ஹரிஹின் அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தில். இவ்வளோ தெரிஞ்சின்றவன் இந்த ஸ்லோகத்தையும் நீ வாசிருப்பியே. சரீர ஆரோக்கியத்தை கொடுப்பான், அர்த்தங்களை எல்லாம் நிறைய கொடுப்பான், நிறைய தனதானியத்தை கொடுப்பான், போகங்களை கொடுப்பான். இதெல்லாம் ஆனுஷங்கிகமான பிரயோஜனமாக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவான் அபவர்க பிரதா அருகி பெருமாளை தியானம் பண்ணுபவர்களுக்கு இந்த மாதிரி ஆனுஷங்கிகமான அந்தந்த கர்மாக்கள் சத்கர்மாக்களுக்கான பலன்களையும் கொடுப்பான் என்று கேள்விப்பட்டிருப்பாயே. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு கஷ்டங்களுக்கான பிராயஷ்சித்தங்களை பாபங்களுக்கான பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்புறம் மெதுவாக வரலாமே. அத்தா புக்துவாச்ச போகான் விபுலான் நித்யாதி கிரமேண முக்தி பிராப்சியசி. அதனால் புக்துவா போகான் விபுலான், அதுவும் அனந்தமான அனந்தம் இல்லை விபுலம், விஸ்திருத்தமான போகங்களை அனுபவித்து அதற்கப்புறம் என்னுடன் வந்து சேருவாய். கிரமேண முக்தி பிராப்சியசி, கிரமமாக முக்தியை அடைவாய். இது பகவதா அபிப்பிராயமாசங்கிய, இப்படி பகவான் நினைப்பாரோ அதனால் நீ வந்து விளம்பிக்கும் மோட்சத்துக்கு விளம்பம் ஆகும். நீ உன்னுடைய பாபத்துக்கான பிராயஷ்சித்தங்களெல்லாம் முடிச்சுட்டு புண்ணியத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் தானே என்கிட்ட வரணும். பாபமும் புண்ணியமும் நில் ஆகணுமே, அதெல்லாம் முடிஞ்சாவிட்டு தானே என்கிட்ட வர முடியும் என்று பெருமாள் நினைப்பாரோ என்று நினைத்து கொண்டு முன் சொன்ன அனன்ய உபாயத்துவம் அனன்ய பிரயோஜனத்துவம் ச அனந்தர ஸ்லோகத்வேன பிரபஞ்சயிஷ்யன். முதல்ல சொன்ன அனன்யோபாயத்துவத்தையும் அனன்ய பிரயோஜனத்துவத்தையும் வரப்போகிற ஸ்லோகங்கள்லையும் மறுபடியும் சொல்லப்போபவராக பிரபஞ்சயிஷ்யன் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சயிஷ்யன் யாமுனாச்சாரியா அளவந்தார் என்ன பண்ணுறார், ஸ்வஸ்ய பகவத் பத பிராப்தௌ விளம்பாட்சமத்துவம் விஜாபயதி. பகவத் சரணாரவிந்த பிராப்தியில் துளி கூட விளம்பத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்று சாதிக்கிறார். இதே விஷயத்தை பாஷ்யக்காரர் ஏழாவது அத்தியாயத்தில் கீதையில் ஆரம்பத்தில் கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிறார். ரொம்ப அற்புதமான பிரகரணம் அது. நான் உங்களுக்கு அது சௌகரியத்துக்காக இங்கே வாசித்து காமிக்கிறேன். மையாசக்த மனாஹ் பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசியசி தத் ஸ்ருணு என்ற ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தில் 7:1 வியாக்கியானத்தில் மை ஆபிமுக்கியேன சக்தமனாகா மத் மதாசக்தமனாகா மையாசக்தமனாகா என்பதற்கு அர்த்தம் சாதிக்கும் போது மத் பிரியத்வாதிரேகேன மத் ஸ்வரூபேண குணைஷ சேஷ்டிதேன மத் விபூத்தியா விஸ்லேஷே சதி தத் க்ஷணாதேவ விசீரியமான ஸ்வரூபதையா மை சுகாடம் பத்தமனாகா ததா மதாஸ்ரயா மதாஸ்ரயா ஸ்வயம் ச மயா வினா விசீர்ண ஸ்வரூபதையா மதாஸ்ரயா மதேக தாரகா.
என்று மதேக ஆதாரஹா என்று சாதிக்கிறார். பெருமாளை விட்டுட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது என்கிற ஸ்திதியை உடையவர்கள் மை ஆசக்த மனாஹா என்று சாதிக்கிறார். அப்படிதான் ஆள வந்தார் பகவானிடத்தில் ஆசக்த மனஸ்கராக இதை சாதிக்கிறார். தவ ஹாத்தும் தவ பாத பங்கஜம் ஹாத்தும் நதாவ துப்சகே என்று சாதிக்க போகிறார். அத்தஹா புக்துவா போகான் இதெல்லாம் சொன்ன விஜ்ஞாபய அதாவது பூர்வோக்தம் அனன்ய உபாயத்துவம், வேறு உபாயம் கிடையாது, இதற்கு எனக்கு வேறு பிரயோஜனாந்தரத்தையும் அபேட்சிக்கலை அப்படின்னு அனந்தர ஸ்லோகத்வயேன பிரபஞ்சயிஷ்யன் துவதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேனச்சித் யதா ததாவாபி சகத்கிருத்தோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத்யசுபான்யசேஷதா சுபானி புஷ்ணாதி நஜாத்து ஹீயத்தே என்ற ஸ்லோகத்திலும் உதீர்ண சம்சாரத வாசு சுக்ஷணிம் க்ஷணேன நிர்வியாப்பிய பராம்ச நிர்வத்திம் பிரயச்சதி த்வச்சரணாம் சரணாருடாம்புஜத்வயானுராகாமிருத சிந்து சீக்கரஹா என்கிற இரண்டு ஸ்லோகங்களாலும் நஜா இந்த விஷயத்தை சாதிக்கப் போகிறார். அனன்ய உபாயத்துவத்தையும் அனன்ய பிரயோஜனத்துவத்தையும் அதை சொல்லப்போபவராக பிரபஞ்சயிஷ்யன் என்று சத்ரு பிரத்தியம் அதுலேயும் வந்து பவிஷ்யத் காலமான பிரபஞ்சயிஷ்யன் என்று ரிடந்தமாக உபயோகப்படுத்துகிறார். பிரபஞ்சய ரொம்ப அழகான சப்தங்கள் பிரயோகம் பாருங்கள். ஸ்வஸ்ய பகவத் பத பிராப்தௌ விளம்ப அக்ஷமத்துவம் விஜ்ஞாபயதி தான் பகவத் சரணாரவிந்த பிராப்தியில் துளி கூட விளம்பத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால் விஜ்ஞாபிக்கிறார் நிராசகஸ்ய இதி. இதைத்தான் முதல்ல சுவாமி தேசிகன் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்னென்ன அர்த்தம் பின்னாடி வரப்போகிற ஏழு ஸ்லோகத்தில் என்னச்ச தத் பிரகாண அனர்ஹத்வம் என்று சாதித்தார். பூர்வம் துக்கஸ்ய ஸ்வதா பிரதிகூலத்தையா துஸ்ஸகத்வேன ஹேயத்வமுக்தம். இதற்கு முன்னே துக்கம்ன்றது ஸ்வதா நமக்கு பிரதிகூலமாக இருப்பதனால் பிரதிகூலமாக இருப்பதனாலேயே துஸ்ஸகமாக இருப்பதனால் பொறுத்து கொள்ள முடியாததாக இருப்பதனால் ஹேயத்வமுக்தம் அது ஹேயம் என்று சொல்லப்பட்டது. அதாவது துக்கம் வந்து பொறுத்து கொள்ள முடியாதது என்று அபூதபூர்வம் மம பாவி கிம்வா சர்வம் சஹேமே சகஜம் ஹி துக்கம். ஆனால் அந்த துக்கமானது பொறுத்து கொள்ள முடியாதுதான், ஆனால் அதையே கூட நாங்கள் பொறுத்திருந்தாலும் தொதக்ரே சரணாகதானாம் பராபவா நதே அனுரூபா உமக்கு அனுரூபம் இல்லை இதுன்னு சாதித்தார். ஆனால் வஸ்துதா துக்கமானது பொறுத்து கொள்ள முடியாது இது என்று சொல்லப்பட்டது. அனயோஸ்து பரமபுருஷார்த்த பிரதிகூலத்தையா சுகசியாபி ஹேயத்துவம் உச்சத்தை தி விசேஷா. இந்த ஸ்லோகத்தினாலும் அடுத்த ஸ்லோகங்களாலும் அடுத்த ஸ்லோகத்தாலும் பரமபுருஷார்த்த பிரதிகூலத்தையா பரமபுருஷார்த்தத்துக்கான மோட்சத்திற்கு பிரதிகூலமாக சுகமும் இருக்கிறதுனால சுகமும் ஹேயந்தான் என்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. ஏன்னா சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டுவான்னு சொன்ன சுகமும் நம்மளுக்கு பெருமாளை அடையிறதுக்கு தடங்களாக இருக்கு இல்லையா, அதனால் தஸ்யாப்பி பாபசப்தாபிதேயத்துவம்னு சாதிக்கிறார் பாஷ்யத்தில். சுகசியாப்பி அதாவது புண்ணியசியாப்பி பாபசப்தாபிதேயத்துவம் அப்படின்ட்டு புண்ணியமும் பகவத் கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுகாய காராகிரகே கனக சிருங்கலையாப்பி பந்தகா என்று சுவாமி தேசிகன் இதைதான் வரதராஜ பஞ்சாசத்தில் எடுத்து காமிக்கிறார். அதாவது பெருமாள் அடைய வேண்டும் என்று நினைக்கிற ஒருவனுக்கு காராகிரகத்தில் வாசம் அதுவும் கனக சிருங்கலையா பந்தம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் சொர்க்கத்தில் வாசம் கூட அவனுக்கு சுகத்து நல்ல சத்காரியங்களுடைய பலனாக கிடைக்கக்கூடிய சொர்க்கம் தர்ம அனுஷ்டானத்தினால் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் கூட யாகாத்தி அனுஷ்டானத்தினால் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் கூட அக்னிஹோத்ராதிகளால் அதுவும் கூட அவனுக்கு ஒரு விலங்கு தான், தங்கத்தால் பண்ணப்பட்ட விலங்கு மாதிரியாக அவனை மோக்ஷத்தை அடைய விடாமல் தடுக்கும். அதனால்தான் கோபஸ்திரீகள்லாம் தியான பிராப்த அச்சுதாஸ்லேஷ சங்கத்தியா க்ஷீணமங்களாகா அப்படின்ட்டு அவளுடைய நல்ல சத்காரியங்களுடைய புண்ணிய காரியங்களுடைய பலனெல்லாம் போகணும், பாபத்தினுடைய பலனெல்லாம் கழியணும்னால் பாபத்தினுடைய பலனை கழிப்பதற்காக விரக வேதனையை அனுபவித்தார்கள். தியான பிராப்த அச்சுதாஸ்லேஷத்தினால க்ஷீணமங்களாகா என்று அவர்களுடைய புண்ணியத்தெல்லாம் பெருமாளுடைய ஆஸ்லேஷங்களால் தொலைத்தார்கள். தியானத்தில் கிடைத்த பகவத் சம்ஸ்லேஷத்தினால அவர்கள் புண்ணியத்தையும் தொலைத்தார்கள் என்று சாதிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். அதனால புண்ணியமும் பாபமும் ரெண்டும் தொலையணும். அதாவது துக்கம் துஸ்ஸகம்தான்,
அதே மாதிரி சுகமும் ஹேயம் தான் என்று சொல்லுகிறார். அதுதான் விசேஷம் இந்த ரெண்டு ஸ்லோகத்து. நிராசகசிய நிரங்குஷ ஸ்வாதந்திரிய ஸ்வாதந்திரியாத் ஸ்வாவத்யம் சோட்வாபி க்ஷுத்ரைஹி உபச்சந்தனைஹி மாம் பிரதாரிய மதபிமத மதபிமதம் அப்ரதாய அந்யத்ர பிரேரயித்தும் இச்சதா இதி பாவஹா. நிராசகசியன்றதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். நிராசகசியன்னா சரணாகதி பண்ண எனக்கு சரணாகதியை நிராசம் பண்ணி என்னடா பண்றார்னா என்னுடைய அபிமத்தமான மோட்சத்தை கொடுக்காமல் வேற சுகாதிகளில் என்னை அனுபவிக்க வச்சு நிராசம் பண்றார் என்று. மோட்சத்தை நிராசம் பண்ணுவதில் பெருமாள் என்னடா பண்றார், சாதுரியமாக நீ பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் இந்த பலன்லாம் இன்னும் அனுபவிச்சுட்டு வா மெதுவா அப்படின்னு சாதிக்கிறார். அதுதானே இப்போ அவர் ஆரம்பிக்க செய்ய சொன்னது. சரி, நீ பிராயசித்தமெல்லாம் பண்ணி பாபத்தையும் புண்ணியத்தெல்லாம் போகத்தினாலே அனுபவிச்சுட்டு மெதுவாக வரலாமேன்னு சொல்றவருடைய தாத்பரியம் என்னென்ன, அப்படி சொல்லி கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்னு நினைச்சார்னா, அதை கூட சகித்து கொள்ள முடியாத பக்தனானவன் விடாமல் சரணாகதி சரணத்தை பிடிச்சுட்டே இருக்கும். நிராசகசியாபி அப்படின்னால் அவர் வேண்டாம்னு வாழா இருப்பவரை கூட. எப்படி வாழா இருக்கார்னா, அவர் நிரங்குஷமான சுவாதந்திரியம் உடையவர். அவர் அங்குஷம் இல்லாத யானை மாதிரியாக, அங்குஷம் இல்லாத யானையானது எப்படி தன் இச்சையா பிரவர்த்திக்குமோ அந்த மாதிரி பெருமாள் பெருமாளை யானையா சொல்றார் இல்லையா. பெருமாளை கூரத்தாழ்வான் சாதிக்கும் போது ஸ்வம் திரமிட நிகம சூக்திபிர் பாந்தம் மதுக்திபிர் மலினீகரோதி ஸ்ரீரங்க கம்ரஹா பட்டர் கயேஷ கலபம் கயேஷ ஸ்நாத்வாபி தூளி ரசிகம் நிஷேத்தா என்று சாதிக்கிறார். அதாவது ஸ்நானம் பண்ணிட்டும் தன் மேலே தலைமேல மண்ணை தான் போட்டுப்பேன்னு சொல்ற மாதிரியாக இவர் என்னுடைய ஸ்தோத்திரத்தெல்லாம் ஆசைப்படுறார், நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் பத்திரா. இவர் சுதந்திரமானவர், இவர் என்னன்னு சொல்றது ஏற்கனவே ஸ்வம் திரமிட நிகம சூக்திபிர் பாந்தம் தன்னுடைய அதாவது வேதங்களும் திவ்ய பிரபந்தங்களும் பெருமாளை இவ்வளவு பாடச்ச அதெல்லாம் போறோம், அதெல்லாம் வேண்டாம்பா, நீயும் பாடுன்னு என்னையும் பாட வச்சுக்கிறாரே, என்னுடைய ஸ்லோகத்தையும் ஆசைப்படுறாரு. அவர் தீர்த்தாமாடிட்டு நன்னா தீர்த்தாமாடிட்டு யானையை தலையில தன் மண்ணை எடுத்து போட்டுக்குமே அந்த மாதிரி காரியம் பண்றாருன்னு சாதிக்கிறார். அதாவது சுவாதந்திரியம், நிரங்குஷ சுவாதந்திரியம், அதாவது அங்குஷம் இல்லாத சுவாதந்திரியம், சுதந்திரம் சுவாதந்திரத்தையுடைய யானை போன்று. ஸ்வ அவத்தியம் சோட்வாபி சுத்ரைஹி உபச்சந்தனைஹி, தன்னுடைய என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சுவாவத்தியம் சோட்வாபி. அதனால் சுவாவத்தியம்னா என்னென்ன, இவனை பார்த்தியா காப்பாற்றாத இப்படி பெருமாள் சிரமப்படுத்துகிறார் பார்த்தியா அப்படின்னு அவருக்கு யாருன்னா அவத்தியம் கெட்ட பேரை விளைவிச்சா கூட அதையும் பொறுத்துண்டு. சுத்ரைஹி உபச்சந்தனைஹி மாம் பிரதாரிய, சுத்திரமான பலன்கள். உபச்சந்தனம்னா என்னென்னா, உனக்கு இந்த தள்ள பூசுத்துறதுன்ற பாருங்க, அந்த மாதிரி ஏதோ தள்ள பூசுத்தி ஏதோ பண்ணிட்டாம்பா அவன் தன் காரியத்தை சாதிச்சுட்டாம்பான்னு சொல்கிறாள். அந்த மாதிரி பெருமாள் இந்த சேத்தனனை நீ பரு, அது அந்த நச்சிகேத்தச யமன் சொல்கிறான், அதான் உபச்சந்தனம். நீ போயிட்டு இமா ராமாஹா சரதாஹா சதூரியாக நஹீதிருஷாக லம்பனாக லம்பனீயாக மனுஷேகி யாபிர் மத்பிரத்தாபிகி பரிச்சாரயஸ்வ நச்சிகேதோ மரணம் மானுப்ராக்ஷீகின்ற அப்படின்றான். என்ன எனக்கு மரணத்தை பற்றி சொல்லு அப்படின்னு யமனை பார்த்து, கரெக்டான குழந்தை கரெக்டான வியக்தி கிடச்சிருக்கார் எனக்கு, கரெக்டான கேள்வி கிடச்சிருக்கு எனக்கு, நான் அதை தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், பாரு இந்த இந்த அழகான பெண்கள் இருக்காளே அவள்லாம் ரத்தத்தோடு உட்காந்துட்டு இருக்கா பாரு, குதிரையெல்லாம் பூட்டின ரத்தத்தோடு இருக்கா பாரு, இமா ராமாகா சரசாகா சத்தூரியாகா, இவாளெல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு கிடைக்கிறவாளே இல்லை, இவாளெல்லாம் கூட்டுன்னு போ நீ மனுஷலோகத்துக்கு, எவ்வளோ வேணுமோ சதம் ச ஜீவ சரதோ யாவதிச்சசி, எவ்வளோ எத்தனை வருஷம் வேணாலும் நீ இருந்துக்கோ, ஆனால் மரணம் மானு பிராக்ஷிஹி இந்த விஷயத்தை ஒண்டி கேட்காதன்றான் அவன். இதுக்கு தான் உபச்சந்தனம்னு பேர். அதர்வைஸ் அவன் உபதேசம் பண்ணியே ஆகணுன்ற ஸ்திதி தான் இருக்குது அப்படின்னு குழந்தை விடலை நச்சிகேதஸ். அந்த மாதிரி இந்த உபச்சந்தனம் எல்லாம் பண்ணி க்ஷுத்ரைஹி க்ஷுத்ர பலன்களெல்லாம் கொடுத்து பிரதாரிய அவரை அந்த அந்த முமுக்ஷுவான அந்த ஜீவனை இந்த சாம்சாரிக சுகத்தில் ஈடுபட வச்சு அவனுடைய அபிமத்தமான அந்த முக்தனுக்கு அந்த முமுக்ஷுவுக்கு அபிமத்தமான மோட்சத்தை அப்ரதாய கொடுக்காமல்
அந்நத்திர பிரேரித்து மிச்சதா வேற விஷயத்துல பிரேரணம் பண்ணணும்னு ஆசைப்படுற அந்த நிராசகசிய, அதாவது மோக்ஷத்தை நிராசம் பண்ணி ஐகிக சுகத்துல ஈடுபண்ட வைக்கிறவரான அந்த நிராசகர் இருக்காரே அப்படிப்பட்ட பெருமாளுடைய. அபி அபிசப்தேன தயா பரவசத்துவம் தீனசிய மம நிராசே கதம் க்ஷமஹா இதி வியஜ்யதே. நீரோ தயா பரவசர், அப்படி இருக்கிறவர் எனக்கு மோட்சம் வேண்டான்னு சொல்லி இந்த சாம்சாரிக துக்கங்கள்ல சாம்சாரிக சுகங்கள்ல இழிய வைக்கிறதுக்கு உமக்கு எப்படிதான் முடியறதோ தெரியலையே. நிராசகசியாபி என்ற அபிசப்தத்தினால வாத்சல்யாதிசயம் இருந்தும் தயாபரவசத்துவம் இருந்தும் தீனனாக இருக்கிற கஷ்டப்படுற எனக்கு என்ன சிரமப்படுத்தணும்னு எப்படிதான் எண்ணம் வந்ததோன்றத தெரிவிக்கிறதுக்காக நிராசகசியாபி தாவத் சப்தா அவதாரணார்த்தா ஏவன்ற அர்த்தத்துல தாவத் சப்தம் வந்திருக்கு. நிராசகசியாபி ந உத்சகே ஏவ அப்படின்னு ஏவ சப்தத்தோட சேர்த்துக்கணும். நசக்னோமி ஏவ, அதாவது ந உத்சகேன்றதுக்கே நசக்னோமின்னு அர்த்தம் பண்ற, நான் உண்மை விட முடியாத ஸ்திதியில இருக்கிறேன். மகேஷ சம்பாவித ஸ்வபத பிரம்சநாம பிரம்ச பிரம்சானாம் அபூர்ணானாம் துவதன்யேஷாம் ஹி ஸ்வாசிதேஷு அசூயோபேக்ஷாதி சியாத் யதா இந்திராதீனாம் யயாதி பிரபிருதிஷு. இந்திரன் முதலானவர்களுக்கு யயாதி முதலவர்கள் இந்திர பட்டத்துக்கு வந்துட போறானேன்ற பயம் இருந்தது. ஆனா உமக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சம்பாவித ஸ்வபத பிரம்சமா இருந்தா தானே ஐயோ என்னுடைய பதவி போயிடும்னுட்டு இந்திரனுக்கு தோணினத்தினால யயாத்திய மேல யஜங்கள்லாம் பண்ணி அவன் மேல வரணும்ன்ற விஷயத்த முடிக்க முடியாம சிரமப்படுத்தினான் இந்திரன். ஆனால் நீர் சிரமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, நீ தான் மகேஸ்வராச்சே, எல்லார காட்டிலும் பெரியவராச்சே, உம்ம காட்டிலும் கீழன்னு யாரு இது மேலேன்னு யாருமே இல்லையே, அதனால உமக்கு எதுக்கு அந்த பயம் எல்லாம், நான் வந்தா வந்துட்டு போறேன் ஒரு மூலையில இருக்க போறேன் அவ்வளவுதானே. பிரம்சானாம் அபூர்ணானாம் துவதன்யேஷாம் ஹி, அபூர்ணாலான உன்னை காட்டிலும் சாதாரணமான இந்திரன் முதலானவர்களுக்கு தானே அசூயை ஏற்படும், அவர்கள் யயாதி முதலியவர்களை முன்னேறாமல் தடுப்பார்கள். பவதஸ்து உமக்கோவெனில் நிருபாதிக சுவாமித்வ சுவாதந்திரியவதா, நிருபாதிகமான சுவாமித்வம், யாரையும் அபேட்சி ஆபேட்சிகமான சுவாமித்வம் இல்லை, சர்வ நிரூபித்த சுவாமித்வம் இருக்கு உமகிட்ட. அப்படி இருக்கும்போது உமக்கு அந்த பயமே இல்லை, சுவாதந்திரமும் இருக்கு உமக்கிட்ட. என்னைக்கு வேணாலும் கொஞ்சம் எதனா பிரயத்தனப்பட்டான்னாக்கா அவனை பின்தள்ளுறதுக்கும் உமக்கு சுவாதந்திரம் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒண்ணுமே நிரதிக தயாம்புதேகே மாம் ஈதிருஷீம் அவஸ்தாம், நிரவதிக தயாம்புதேகே, நிரவதிகமான தயாம்புதியான உன்னுடைய நீர் இருக்கிறே, மாம் ஈதிருஷீம் அவஸ்தாம் பிராய பிராபயதா, என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்திதியை அடைவிக்கின்ற உனக்கு மன்னிரசனே ஹெதுர் நாஸ்தி, என்னை வேண்டாம் சொல்றதுக்கு காரணமே இல்லை. ஏனோ நீயோ தயாவான், என்ன அதுவும் நிருபாதிகமான சுவாமித்துவான், நிரவதிகமான தயாம்புதி, அப்படி இருக்கும்போது என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணமே இல்லையே. மன்னிரசனே ஹேதுர் நாஸ்தி, மமச்ச துவாமேகசியே ஏகமேவ சர்வேஸ்வரம் அதிகச்சதா நகி தொத் பரித்தியாகே காரணம் அஸ்தி இது பாவா. உன்னை விடுறதுக்கு எனக்கும் காரணம் இல்லை, ஏன்னா உன்னை தவிர வேற யாரையும் வசத்தியாடி நினைக்கவே இல்லை. துவாமேகமேவ சர்வேஸ்வரம் அதிகச்சதா, உன் நீ மட்டும்தான் சர்வேஸ்வரன் என்று உன்னை அடைய விரும்பும் எனக்கும் தொத் பரித்தியாகே உன்னை விடுவதற்கான காரணம் இல்லை, உனக்கும் என்னை விடுவதற்கு காரணம் இல்லை. ஏன்னா தயாவான், அதுவும் உமக்கு தெரியும் நீர்தான் நிருபாதிகமான ஈசன்னுட்டு. ஏன்னா சில பண்டித்தாள் இருக்கா லோகத்தில், அவரை காட்டிலும் பெரிய பண்டிதர் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், லோகத்திலேயே எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் பெரிய பண்டிதர். அவர் அசூயே பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் அசூயப்படவே வேண்டாம். ஏன்னா அவரை காட்டிலும் ஒரு பாண்டித்யம் லோகத்தில் யாரும் அடைய போறதில்லைன்ற ஸ்டேஜில் இருக்கிறவா கூட சாதாரண பண்டித்தன் இடத்துல அசூயப்படுவா, இதெல்லாம் லோகத்தில் இருக்கிறவா பண்ற காரியம். ஆனா பெருமாளுக்கு அந்த மாதிரி ஆவசியத்தையே இல்லையே, அசூயே பட வேண்டாமே, இதனா இந்திராதி பொசிஷன், இந்திராதிகள் மாதிரி இருக்குவா, இன்னொருத்தர் இடத்துல அசூயப்படுவா, கொஞ்சம் வந்துட்டானா கூட ஐயோ இவன் எங்க யயாத்தி வந்துட போறானோ அடுத்த இந்திர பதவிக்குன்னு நினைப்பான். அதே மாதிரி லோகத்துல இருக்க பண்டிதாளுன்னு கொஞ்சம் வாசிட்டானா அவன் நம்ம பொசிஷனுக்கு வந்துருவானோன்னு நினைச்சுட்டு அவனை மட்டம் தட்டுவா. இன்னும் நிறைய பேர் பாக்குறோம் நம்ம லோகத்துல, எங்கடா அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்குன்னா நான் இருக்கிற காலத்திலேயே அவனும் வித்வான் ஆகிட்டான்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாளேன்ட்டு அதை குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லாதேன்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா லோகத்தில். இவ்வளோ அசூயையெல்லாம் பெரும் சாதாரண மனுஷால் இருப்பா, உமக்கு தேவையில்லையே சுவாமின் அப்படின்னு தாத்பரியம். யதா இந்திராதி நாம் யயாதி பிரபிருத்திஷு,
யயாதி முதலானவர்களுக்கு இந்திராதிகளுக்கு இருக்கிற துவேஷம் போன்ற துவேஷம் உமக்கு இருப்பதற்கான சான்ஸே இல்லை. பவதஸ்து நிருபாதிக சுவாமித்துவ சுவாதந்திரியவதஹா, நீரோ நிருபாதிகமான சுவாமித்துவம் இருக்கு, உமக்கிட்ட சுவாதந்திரியம் இருக்கு. அப்படிப்பட்ட சுவாதந்திரிய சுவாமித்துவவதஹா இருக்கிற உமக்கு நிரவதிக தயாம்புதேகே, நிரவதிகமான தயையும் இருக்கிற சமயத்துல மா ஈதிருஷீம் அவஸ்தாம் பிராபயத்தஹா, என்னை இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில விட்டு வச்சிருக்கிறே, மன் நிரசனே ஹேதுர் நாஸ்தி, என்ன வேண்டான்னு சொல்றதுக்கான காரணமே இல்லை. மமச்ச துவாம் ஏகமேவ சர்வேஸ்வரம் அதிகச்சதா, உன்னை மட்டும்தான் சர்வேஸ்வரன் என்று அடைகின்ற எனக்கும் தொத்பரித்யாகே காரணம் அஸ்தி நாஸ்தி, உன்னை விடுவதற்கான காரணம் இல்லை. நகி தொத்பரித்யாகே காரணம் அஸ்தி பாவஹா. அதனால குழந்தையும் அம்மாவை விடாது, அம்மாவாலையும் குழந்தையை விட முடியாது என்கிற ஸ்திதியை தான் இங்க உதாரணமாக மாதுரிதி வக்ஷியமான பதஸ்தானே மகேஷ சப்தஹா. இங்க அங்க வந்து மாதுஹூன்னு சொல்றேன், ஏன்னா திருஷ்டாந்த அலங்காரம், திருஷ்டாந்த அலங்காரத்துல முதல் லைன்ல இருக்கிறதுக்கும் பேரலா இருக்கணும் எல்லாம். இங்க அம்மான்னு சொல்றது யாருன்னா, இங்க மகேஷன்னு சொல்றதுதான் அங்க மாதுஹூன்ற சப்தத்தினால சொல்றாரு. அம்மா ஸ்தானத்துல இங்க மகேஷர் இருக்கார். அதனால ஹே மகேஷ துவாமே என்ன, ஹே மகேஷ அம்மா எப்படி, அம்மாவை எப்படி குழந்தை விடாதோ அந்த மாதிரி நான் உன்னை விட மாட்டேன். தேன மாதா பிதா பிராதா இத்தியாதி ஸ்ருதி பிரசித்த சுவாவ சூச்சனம், மாதா பிதா பிராத்தான்னு எல்லாரும் பெருமாள் தான் சொல்ற ஸ்ருதியினுடைய ஸ்ருதி சித்தமான பெருமாளுடைய சுபாவமானது இங்கு சூச்சிக்கப்பட்டது. ஹாத்தும் இத்தியத்திர உபாயத்தையா பலத்தையா இது யோஜ்யம், ஹாத்தும்னா விடுவதற்கு, உபாயமாகவும் விட முடியாது, உபாயமும் நீர்தான் பலனும் நீர்தான், அதனால உபயசாவும் நம்ம விட முடியாதுன்னு அர்த்தம். ஹாத்தும் இத்தியத்திர உபாயத்தையா ஹாத்தும் அப்படி நக்கியம், பலத்தையா ஹாத்தும் அப்படி நக்கியம், ததுபயம் தவ பாத பங்கஜம் இத்யுபாபியாம் சூச்சதே. அதனால உம்முடைய பாத பங்கஜமானது உபாயமும் மாறுது பலனும் மாறுது, உபாயத்துவேனாபி பரிகிரகித்தும் பரிகிரகித்துமேவ சக்கியம் ஹாத்தும் நசக்கியம், உபாயத்தையாபி ஹாத்தும் நசக்கியம், என உபாயமும் அதுதான் பலனும் அதுதான், பலமாகவும் விட முடியாது உபாயமாகவும் அதை விட முடியாது, உபாயமாகவும் அதையே தான் பற்ற வேண்டும், பலனாகவும் உடைய திருவடியை தான் பற்ற வேண்டும் என்று தாத்பரியம். சர்வபூத சுகிருதா சம்சார நிவர்த்தி உபாய பூதஸ்ய பவதா தேவதானவ சாமானிய தெய்வத்தம் நிரவதிக போக்யம் பாத பத்மம் இது பாவா. உம்முடைய பாத பத்மம் எப்படிப்பட்டதுன்னா சர்வபூத சுகிருதா, சர்வபூதங்களுக்கும் சுகிருத்தாக உடைய சம்சார நிவர்த்திக்கு உபாயமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை போக்குவதற்கு மோட்சத்தை வீடுபேரை அடைவதற்கான உபாயமாக இருக்கிற பவதா உன்னுடைய தேவதானவ சாமானிய தேவதைகளுக்கும் தானவர்களுக்கும் சாமான்யம் அதிதெய்வத்தம், சாமான்யமாக தேவதைகளும் ஆசிரியிக்கலாம் ராட்சசர்களும் ஆசிரியிக்கலாம் என்று எல்லோருக்கும் சாமான்யமான உன்னுடைய திருவடி தாமரை இருக்கிறதே, பொதுவான திருவடி தாமரை, அதை ஹாத்தும் விடுவதற்கு சக்கியமில்லை என்று தாத்பரியம். உக்தமர்த்தம் சர்வலோக சம்மதார்த்தாந்தர நிதர்சனேன ஸ்தாபயதி, இப்படியாக உன்னை உபாயமாகவும் பலனாகவும் உன்னையே உன்னுடைய சரணாரவிந்தத்தையே கருதுவேன் விடமாட்டேன் என்ற விஷயத்தை நிரூபிப்பதற்காக லோகத்திற்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு விஷயத்தை உதாரணமாக சாதிக்கிறார். நிதர்சனேன ஸ்தாபயதி, நிதர்சனமாக ஸ்தாபயத்தினா வைக்கிறார்னு அர்த்தம். ருஷா இதி அபிஷப்த ருஷா நிரஸ்தோபின்னு இருக்கு, அபிஷப்தா இக ஸ்வதா நிராசனார்கத்வம் ஸ்தனதம்சனாதி ஜனித குரோத லேச வசாத்து கதாச்சித் தத் சம்பவம் சோதயதி. என்ன ருஷா நிரஸ்தோப்பின்னு இருக்கு, என்ன அபிஷப்தத்தினால என்னன்னா குழந்தையை போய் யாருன்னா அம்மாக்கள் தள்ளி விடுவாளா அப்படின்னா தள்ளி விடுறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் கூடன்னு அர்த்தம். சான்ஸ் என்னதுடான்னா ஸ்தன்யபானம் பண்ணச்ச ஸ்தனத்தை கடிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, பால் சாப்பிடச்ச கடிச்சுடுத்துன்னு வச்சுங்கோ, அது கஷ்டம், அதால் அதை அவளால் பேர் பண்ண முடியாது, அதனால குரோதம் வரும், கோபத்தினால உனக்கு பால் கிடையாது ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு சொல்லலாம். ருஷா நிரஸ்தகா அபி இந்த அபிஷப்தத்தினால எப்படியா எப்படியா பண்ணுவாளா அந்த மாதிரி அம்மாக்கள் பண்ணுவாளான்னு கேட்டால் அப்படியே பண்ணாலும் கூட எதனால் பண்ணுறதுக்கு சான்ஸ்னால் ஸ்தன தம்சனாதி ஜனித குரோதலேசவசாத், துளியுண்டு கோபம் ஸ்தனத்தை கடிச்சுடுத்தே அப்படின்றதுனால குரோதவசாத் கதாச்சித் தத் சம்பவம், எப்போவாது அந்த மாதிரி ஆகலாமேன்றத சொல்றதுக்கு தான் அபிசப்தம் போட்டார்.
சிசு ஸ்தனந்தயா இது பதாபியாம் சிசு ஸ்தனந்தயான்ற ரெண்டு சப்தத்தினாலே சுரக்ஷணே ஸ்வயம் அசமர்த்தஸ்ய பாலசிய தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு தானே சாமர்த்தியம் இல்லாத குழந்தைக்கு அந்த ஸ்தனத்தினால மட்டும்தான் ரட்சணமே. ததேக ரக்ஷியத்துவம் ததேகாதீன ஜீவனத்துவம் ச சூச்சியதை. அம்மாவனுடைய ஸ்தன்யபான அதீனம்தான் அதுக்கு ஜீவனமே, வேற எப்படியும் ஜீவனத்துக்கு உபாயமே கிடையாது. அதுவே பலன், அதுவே உபாயம். ஜாத்து குரோத தசாயாம் பிரசாத தசாயாம் ஜாத்துனா லெட் இட் பி அப்படின்னு அர்த்தம். லெட் இட் பி த குரோத தசா ஆர் பிரசாத தசா, வெதர் ஷீ இஸ் ஹாப்பி இன் மூட் ஆர் ஆங்கிரி இன் மூட், எப்படி இருந்தாலும் அர்த்தம். குரோத தசையா இருந்தாலும், கோப தசையில இருந்தாலும், ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கூட அப்படின்றது ஜாத்துன்ற சொன்ன ஜாத்து மாத்து எப்படியா இருந்தாலும் அர்த்தம். மாத்து இத்தியனேன சர்வதோஷ பிரசகன அனுகுண வாத்சல்யம் வெஞ்சது. அம்மான்னு சொன்னதுனாலே என்னடா கிடைக்கிறதுனா, எல்லா தோஷத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியதா கூடுவதற்கான அனுகுணமான வாத்சல்யம் தான் இதில் வெஞ்சதே. ஐயோ பாவம் என் குழந்தை தப்பு பண்ணிட்டா அதுக்கு நீங்கள் இவ்வளோதான் அவனை சிரமப்படுத்துவீங்களா அப்படின்னு அம்மாக்கள், அவன் பண்ணிட்டான் தவறி போய் பண்ணிட்டான் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு கேட்டுண்டு வரவோ அம்மா தான். அது தாயாரும் அதே மாதிரி தானே பண்ணுறான். ஆமாம் பண்ணான் தப்பு பண்ணான் என்ன பண்ணணும் அதுக்குன்னு ந கஷ்டின் நாபராத்தியத்தின்னு சொல்கிறா பாருங்க. அந்த சுபாவம் தாயாருடைய சுபாவம் அதுதான். அதனால தான் தாயாருன்னு நம்ம லக்ஷ்மியை சொல்கிறோம். அதனால் நம்ம அம்மாவும் அப்படி தான். சர்வதோஷ பிரசகனம் எல்லா தோஷத்தையும் பொறுத்து கொண்டு அனுகுணவா அதுக்கு அனுகுணமான பொறுத்துவதற்கு பொறுத்து கொள்வதற்கு அனுகுணமான தகுந்த வாத்சல்யத்தை உடையவள், அன்பை உடையவள். சரண சரணவித்யத்ர நிராசாய வினியுக்தாவபி காக்வா கிராஹியம் நிராசகஸ்யாபி நதாவது சகே அப்படின்னு இருக்கு இல்லையா. நிராசாய வினியுக்தாவபி நஜாத்து மாத்து சரணவு ஜிஹாசதி. அந்த ரெண்டு திருவடியை விடுறதே இல்லை அந்த குழந்தை. அம்மாவுடைய காலை பிடிச்சுட்டு அழுதும், கால்களை பிடிச்சுட்டு அழுதும். சரணவு இத்தியத்துல நிராசாய வினியுக்தாவபி, ஏன்னா அதே காலால் தான் எட்டி உதச்சிட்டு போயிருப்பா. அது நிராசாய வினியுக்தாவபி அதே காலால் எட்டி உதச்சிட்டு ஐயோ போகிறோம் எல்லாம் உனக்கு கொடுத்தது கடிக்கிறேன் அப்படின்னுட்டு காலால் எட்டி உதச்சிட்டு அந்த குழந்தைய காலை பிடிச்சிருக்கிற குழந்தைய காலை உதச்சிட்டு போனால் கூட அந்த காலை விடாது. வினியுக்தாவபி தி காக்வா கிராஹியம் என்ன காக்கு சரணவும் நஜாத்து மாத்து நஜாத்து மாத்து சரணவும் ஜிஹாசதி என்று சரணவும்னு சொன்னதுனால அங்கே சரணவுன்ற இடத்துல அந்த கால்களை விடுவதில்லையே அந்த ஏன்றதுனால என்னதான் தெரிஞ்சுக்கணும்னா அது கால்களே உதைச்சா கூட அந்த காலையே விடுறதில்லை, உதைக்கிற காலையே விடுறதில்லை. என்ன ஹாத்து இச்சாப்பி நசம்பவதி விடுறதுன்றது பாசிபிள், விடுறது வேற, விடுறதுக்கு இச்சையே வருதில்லை. இப்போ என்னென்னா விடுறதுன்றது எப்போ வரும்னா பாசிபிள்னா விடணும்னு இச்சை வந்தால் தானே, விடணுன்ற இச்சையே வரலன்னா விடுறதுன்றது நாட் பாசிபிள்னு தெரியணுன்றதுக்காக நஜாத்து மாத்து சரணம் ஜிஹாசதின்ற சப்தம் போட்டார். என்ன விடுறதில்லைன்னு போடல, ந ஹாதி ந ஹானம் கரோதி அப்படிலாம் சொல்லலை. நஹாத்தும் இச்சதி நஜாத்து மாத்து சரணம் ஜிஹாசதி ஹாத்தும் இச்சா ஜிஹாசா, ஏண்டா அது ஆசையப்படுறதில்லை, ஆசைப்பட்டா விடுமோ இல்லையோ, ஆசையப்படுறதில்லை. ந ஹாத்தும் இச்சாபின சம்பவத்தி கிமுத ஹானம் இத்தி அபிப்பிராயண சன் பிரயோகா. இச்சையே வர்றதில்லைன்னா அங்கே எங்கேருந்து விடுறது, ஹான இச்சையே வர்றதில்லை கஹான்சே ஹானம் எங்கேருந்து விடுறதுன்றது எப்போ பாசிபிள், பட பாசிபிளே இல்லைன்ற அர்த்தத்தை சொல்கிறதுக்காக அந்த சன் பிரயோகம் சன்னந்தமான பிரயோகம் பண்ணியிருக்கார். ஜிஹாசதின்றது ஹாத்தும் இச்சா ஜிஹாசா, அந்த இச்சார்த்தே சன் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்காக ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தை யதா கிரந்தம் சொல்லியிருக்கேன். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். நிராசகஸ்யாபி ந தாவது சஹே மகேஷஹா தும் தவ பாத பங்கஜம் ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயோ நஜாது மாதுஷ்சரணௌ ஜிஹாசதி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.